हेलो ऑल इनके नम्म पढ़िके पोर्दु भाषा बोली लिपि आर व्याकरण भाषाना लैंग्वेज बोलीना डायलेक्ट लिपीना स्क्रिप्ट व्याकरणना ग्रामर ओके भाषाना एन्ना भाषा शब्द संस्कृत की भाष धातु से बना है जिसका अर्थ है बोलना अर्थात भाषा वह है जिसे बोला जाए இதுக்கு என்ன அர்த்தம்னா பாஷா சப்துங்கிறது சன்ஸ்கிருத்லேருந்து வந்திருக்கு இது அதோட அர்த்தம் என்னென்னா பேசுறது போல்னானா பேசுறது ஓகே இப்போ பாஷானா என்னன்னு பார்க்கலாம் வாட் இஸ் லாங்குவேஜ் பாஷா கிசே கஹதே ஹே பாஷா பாவம் ஆர் விசாரம் கே ஆதான் பிரதான் கா மாத்தியம் ஹே Language is a tool through which human beings exchange their emotions and ideas with each other. இதுதான் லாங்குவேஜ் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பேசி இல்லை எழுதி நம்மளோட ஐடியாஸையும் எமோஷன்ஸையும் இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்கு எந்த எதை யூஸ் பண்ணுறோன்னா லாங்குவேஜை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுதான் இதோட அர்த்தம் ஓகே பாஷா எத்தனை வகைப்படும் அதை பார்க்கலாமா ஓகே பாஷா கே ரூப் ஃபார்ம்ஸ் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஓகே பாஷாக்கு ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று மௌகிக் பாஷா இன்னொன்று லிக்கித் பாஷா மௌகிக் பாஷான ஸ்போக்கன் லாங்குவேஜ் லிக்கித் பாஷான ரிட்டன் லாங்குவேஜ் ஓகே मौखिक भाषा जब मनुष्य बोलकर अपने विचारों को दूसरों के समक्ष प्रकट करता है तो दूसरे सुनकर उन्हें समझते हैं यह मौखिक भाषा है यह भाषा का मूल रूप है ओके मौखिक भाषा ना नम्म சொல்லிருக்கோம் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இப்போ நம்ம வந்து ஒருத்தரோட பேசுறோம் பேசி நம்மளோட எண்ணத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து நம்ம பேசுகிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இதுதான் மௌகிக் பாஷா தட் மீன்ஸ் ஸ்போக்கன் லாங்குவேஜ் லிக்கித் பாஷா ஜப் மனுஷ லிக்கர் அப்னே விசாரோ கோ தூசரோக்கே சமக்ஷ் பிரகட் கர்த்தா ஹே தோ தூசரே படுக்கர் சமஜ்தே ஹே யஹ லிக்கித் பாஷா ஹே லிக்கித் பாஷா கோ लिपि द्वारा प्रकट किया जाता है हिंदी भाषा देवनागरी लिपि में लिखी जाती है ओके लिखित भाषा ना நம்ம ஒருத்தர் எழுதி எழுத்து மூலமா அவங்களுக்கு நம்மளோட எண்ணத்தை வெளிப்படுத்துறோம்னா அதுதான் லிக்கித் பாஷா ஓகே லிக்கித் பாஷாக்கு நம்ம யூஸ் பண்றது லிபி லிபினா இந்த சிம்பல்ஸ் அதுதான் லிபி ஓகே ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் நம்ம டினோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுதான் லிபி இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் எத்தனை லாங்குவேஜஸ் கான்ஸ்டியூஷனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்தியாவில் 22 லாங்குவேஜஸ்ஸை வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அங்கீகரித்திருக்கிறது ஓகே அது என்னென்னா ஹிந்தி காஷ்மீரி டோகிரி உருது பஞ்சாபி அசாமியா பங்களா ஒடிசா மராட்டி குஜராத்தி தமிழ் தெலுங்கு கன்னட் மலையாளம் சன்ஸ்கிருத் சிந்தி நேபாளி கொங்கனி மேத்திலி சந்தாலி மணிப்பூரி போடோ மாத்ருபாஷா அடுத்தது மாத்ருபாஷானா என்ன அர்த்தாத் மா माँ और परिवार से सीखी भाषा को मातृभाषा कहा जाता है नम फैमिली लेंदे एन्न लैंग्वेज कत्तुक्रोमो अम्मा किटेंदे एन्न लैंग्वेज पेसर्तुकु कत्तुक्रोमो अदुदा मातृभाषा नेक्स्ट राजभाषा ऑफिशियल लैंग्वेज राजभाषा का अर्थ है राजकाज सरकारी कामकाज की भाषा
அஃபீஷியல் லாங்குவேஜ்னு இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் யூஸ் ஆகும், ஸோ அந்த லாங்குவேஜ் தான் அஃபீஷியல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஹிந்தி தான் இந்தியாவோட அஃபீஷியல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து ராஷ்டிரபாஷா. ராஷ்டிரபாஷான மீன்ஸ் நான் நிறையா பேரால் பேசப்படுற ஒரு லாங்குவேஜ் தான் ராஷ்டிரபாஷா. அப்படி பார்த்தா இந்தியாவில் ரெண்டு நேஷ்னல் லாங்குவேஜ் இருக்குது, ஒன்று வந்து ஹிந்தி, இன்னொன்று வந்து இங்கிலீஷ். இது இந்த ரெண்டு லாங்குவேஜுமே நிறையா மக்களால் பேசப்படுறது, புரிஞ்சிக்க முடியறது. ஸோ இது ரெண்டும் நேஷ்னல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, அவ்வளோதான். இதில் சம்பத் பாஷா நமக்கு இப்போ தேவையில்லை. போலி, போலினா டயலக்ட். பாஷா ஆர் போலி மே அந்தர் ஹோத்தா ஹே, பாஷா கே க்ஷேத்ரிய ரூப் கோ போலி கெஹத்தே ஹம். ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதே ஒவ்வொரு அந்த ஸ்டேட்குள்ளேயே ஒரு சில கிலோமீட்டர் தாண்டி, ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தாண்டி கொஞ்சம் மாற்றி பேசுகிறது தான் போலி டயலக்ட். ஒரு சர்டன் ரீஜனுக்குள்ளே, ஒரு ஏரியாக்குள்ளே பேசுகிறது தான் போலி, இன்னும் லிமிட்டட் ஸ்மால் ஏரியா ரீஜன். போலிக்கு வந்து அதுக்குன்னு ஒரு லிட்ரேச்சர் கிடையாது, அதுக்குன்னு ஒரு தனி லிபி கிடையாது, லிபின்னா ஸ்கிரிப்ட், அதுக்குன்னு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் லிபி. பாஷா கா மூல் ரூப் மோகிக் வ மோகிக் ஹே, ஜப்கி லிகித் ரூப் பாத் மே விகசித் ஹுவா. ஃபஸ்ட்டு லாங்குவேஜில் வந்து டெவலப் ஆனது பேசுறது தான், அதுக்கப்புறம்தான் எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ போலி ஜானே வாலி துவனியோ கோ ஸ்தானிய ரூப் பிரதான் கர்னே கேலியே குச் சின்ன நிக்ஷித் கியா கயா ஹே, ஏ சின்ன ஹே சின்ன ஹி லிபி கெஹலாத்தே ஹே. ஓகே, ஒவ்வொரு லெட்டர் நம்ம பேசுகிறப்பையும் நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு தனி சிம்பிளை ஒதுக்கியிருக்காங்க, அதுதான் லிபி. இப்போ இங்கிலீஷில் ஏன்னு எழுதினா, ஸோ நம்ம இப்படி எழுதுகிறோம், இதுதான் லிபி. கிசி பி பாஷா கே வர்ணோ கே லிக்னி கி விதி லிபி கெஹலாத்தே ஹே. இப்போ பாருங்கள் இங்கே இருக்குது, இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஹீனு சொன்னால் எப்படி எழுதுறது, அதே மாதிரி தான் மராட்டி ம மனு சொன்னால் எப்படி எழுதுகிறோம், அதே மாதிரி ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் நம்ம டினோட் பண்ணியிருக்கிறது தான் லிபி. ஓகே, சில லாங்குவேஜோட ஸ்கிரிப்ட் பார்க்கலாம். சன்ஸ்கிருத், சன்ஸ்கிருத்க்கு தேவ்நாகரி, ஹிந்திக்கு தேவ்நாகரி, மராட்டிக்கு தேவ்நாகரி, குஜராத்திக்கு தேவ்நாகரி, அங்கிரேசி தட் மீன்ஸ் இங்கிலீஷ் ரோமன், ஃப்ரெஞ்ச் ரோமன், ஸ்பானிஷ் ரோமன், ஜெர்மன் ரோமன், உருது ஃபார்சி, அரபி அரபி, பஞ்சாபி குருமுகி, அசாமியா தேவ்நாகரி. இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வியாக்கரன். வியாக்கரன்னா கிராமர். ஒரு சென்டென்ஸை நம்ம எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது கிராமர் தான். ஸோ இதுதான் கிராமர். வியாக்கரன் கிசை கேகத்தே ஹே, வியாக்கரன்னா என்ன, வியாக்கரன் வேர்ஸ் சாஸ்திர ஹே ஜோ பாஷா கே ஸ்வரூப் சம்பந்தி நியமோ கா சுதத் கியான் ஏவம் பிரயோக் சிக்காத்தாக. நம்ம வந்து கரெக்டாக எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு உதவுற ஒரு லாங்குவேஜை பேசுகிறதுக்கு, எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு உதவுறது என்னதுன்னா கிராமர். ஸோ நமக்கு கிராமர் தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக பேச முடியும், எழுத முடியும். அவ்வளோதான். புக் பேக் எக்ஸசைசஸ். கோன்சா கதன் பாஷா கே பரிபாஷித் கர்த்தா கோ பரிபாஷித் கர்த்தா ஹே, பாஷா விசாரோ கே ஆதான் பிரதான் கா சாதன் ஹே. ஆப்கி புஸ்தக் பாஷா கா கோன்சா ரூப் ஹே, உங்களோட இந்த புக் இருக்கே இது பாஷாவோட எந்த ரூபம், ஸோ அது வந்து லிக்கித் ரிட்டன் லாங்குவேஜ். வியாக்கரன் சே ஹம் யஹ சீக்தே ஹே, என்ன கற்றுக்குறோம் நம்ம கிராமர்லேருந்து, பாஷா கா சுதத் ரூப். அங்கிரேஜி பாஷா கி லிபி கோன்சி ஹே,
இங்கிலீஷோட ஸ்கிரிப்ட் என்னது? இங்கிலீஷோட ஸ்கிரிப்ட் ரோமன். பாரதிய சம்விதான்னா கான்ஸ்டிடியூஷன் கே அனுசார் பாரத் மே கித்னி பாஷாவோக்கோ மான்யதா பிராப்து ஹே. கான்ஸ்டிடியூஷன் எத்தனை லாங்குவேஜை அப்ரூவ் அங்கீகரிச்சிருக்கு, ஸோ அது வந்து 22. நெக்ஸ்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். பரிவாசே சீக்கி பாஷாக்கோ மாத்ரு பாஷா கெஹதே ஹே. சர்க்காரி காம்காஷ் கி பாஷா ராஜபாஷா கெஹலாத்தி ஹே. கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் யூஸ் பண்ணுற லாங்குவேஜை ராஜபாஷான்னு சொல்லுவாங்க. பரிவாசை சீக்கி ஃபேமிலியிலேருந்து கற்றுக்கிட்ட லாங்குவேஜை மாத்ரு பாஷான்னு சொல்லுவாங்க. துவனியும் கா லிக்கா கயா ரூப் லிபி கெஹலாத்தா ஹே. மீன்ஸ் ஒவ்வொரு சவுண்டையும் எழுதுறது வந்து என்ன சொல்லுவாங்க? லிபின்னு சொல்லுவாங்க. வர்ணோ கே மேல் சே ஷப்தோ கா நிர்மாண் ஹோத்தா ஹே. ஒவ்வொரு ஆல்ஃபபெட்ஸும் சேர்ந்தால் தான் ஒரு வேர்டு ஃபார்ம் ஆக முடியும். ஷப்துனா வேர்டு, வர்ணனா ஆல்ஃபபெட். ஹிந்தி பாஷா கி லிபி தேவ்நாகரி ஹே. ஹிந்தி பாஷாவோட ஸ்கிரிப்ட் என்னது? தேவ்நாகரி. சஹி கதன் கே ஆகே டிக் ஆர் கலத் கே ஆகே கிராஸ் கா நிஷான் லகாவோ. பாஷா கே தீன் ரூப் ஹோத்தே ஹே. கலத் கலத்னா ராங், ஃபால்ஸ். பாஷா கே தோ ரூப் ஹோத்தே ஹே, லிக்கித் அண்ட் மோகிக். சபி பாஷாவோ கி லிபி தேவ்நாகரி ஹே. ராங், ஃபால்ஸ். எல்லா லாங்குவேஜோட ஸ்கிரிப்டும் தேவ்நாகரி கிடையாது, இங்கிலீஷ்க்கு ரோமன் அதே மாதிரி மாறும். 14 December 1949 கோ ஹிந்தி கோ ராஜபாஷா கே ரூப் மே மான்யதா மிலி. கரெக்ட், ட்ரூ. ஷப்தோ கா விசேஷ் விஷ்லேஷன் போலி கெஹலாத்தி ஹே. ஃபால்ஸ். அங்கிரேஜி பாஷா பாரத் கி ராஷ்ட்ர பாஷா பி ஹே. கரெக்ட், இங்கிலீஷ் இஸ் ஒன் ஆஃப் தி நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், நிம்லிக்கிட் மே பாஷா கே ரூப் பத்தாவோ. மொபைல் பர் கானா சுன்னா, மொபைல் ஃபோனில் பாட்டு கேட்குறது வந்து மோகிக் பாஷா, நம்ம கேட்குறோம், ஸோ மோகிக் பாஷா. டிராஃபிக் சிப்பாஹி கா யாத்தாயாத்கோ நியந்திரித் கர்னா. டிராஃபிக் சிக்னல் இதில் வந்து டிராஃபிக் போலீஸ்மேன் கையால் செய்கைகள் காட்டுவாங்க, ஸோ அது வந்து சாங்கேதிக் பாஷா. வாத் விவாத் பிரத்யோகிதா, நம்ம பேசுறது அது ஒரக்டேரியல், அது வந்து மோகிக் பாஷா. நிபந்து லேக்கன் பிரத்தியோகிதா, எஸ்ஏ ரைட்டிங், ஸோ அது வந்து லிக்கித் பாஷா. லைப்ரரி மே அத்யாபிகா கா முகு பர் உங்லி ரக்னா. இப்போ சைலன்ஸ் ப்ளீஸ்னு கையால் செய்கை கட்டுவாங்கள்ல லைப்ரரியில், அது வந்து சாங்கேதிக் பாஷா. மித்ருக்கோ இமெயில் கர்னா, சென்டிங் இமெயில் டு எ ஃப்ரெண்ட் இஸ் அ லிக்கித் பாஷா. ரிட்டன் லாங்குவேஜ். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. See you in another grammar chapter. Bye.